கேரட் விலை குறைந்ததால் கொடைக்கானல் மலை கிராமங்களில் கேரட் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சந்தைப்படுத்தினால் கூடுதல் செலவு ஏற்படும் என்பதால் கேரட்டுடன் விளைநிலங்களை உழுது வருகின்றனர் விவசாயிகள். இதனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரட் வீணாகி வருவதாக கூறுகிறார்கள் மலை கிராம மக்கள். டிசம்பர் மாதம் விதைத்து மார்ச் இறுதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை கேரட் அறுவடை செய்யப்படுவது வழக்கம். 50 கிலோ கொண்ட ஒரு சிப்பம் கேரட்டின் உற்பத்தி செலவு 300 ரூபாய். சிப்பம் 500 ரூபாய் என விற்பனை செய்தாலும் 200 ரூபாய் வரை லாபம் கிடைத்ததாகவும், ஆனால் இந்த ஆண்டு ஒரு சிப்பம் கேரட்டுடைய விலை 200 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். இதனால் உற்பத்தி செலவை கூடுதல் கூட திரும்ப எடுக்க முடியாத நிலையில் அறுவடை கூலி, சந்தைப்படுத்துவதற்கான செலவு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு கேரட்டை அறுவடை செய்யாமலேயே மட்க செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எங்களுக்கு வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து 200 ரூபா தான் கிடைக்குது, வண்டிக்கு வந்து 80 ரூபா வாடகை, எடுப்பு சேக்குக்கு வந்து 20 ரூபா ஆகுது, எடுப்பு கூலி வந்து 120 ரூபா வருது. எங்களுக்கு கணக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது, கடையில் கேட்கும்போது, நீங்கள் தான் கமிஷன் அனுப்பணும், எங்கள் சரக்கெல்லாம் விற்க முடியல, 200 ரூபா சிப்பத்துக்கு அனுப்பிச்சி விட்டோம்னு சொன்னோன்னே எங்களுக்கு 100 ரூபா கையில் காசு பிடிக்குது. நாங்கள் அதனால் விவசாயத்தை உழுது போட்டுட்டு மொத்தத்திலே விட்டுட்டோம்.